ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நானும் என் குடும்பமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு குக்கிங் எதுவும் இல்லை, ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன விஷயம் அப்படின்னா, லாக்டவுன் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாமா எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்தாங்க. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது மற்ற வேலைகள்லாம் இருக்கனால அப்படியே விட்டுட்டேன். என்ன விஷயம்னா, லாக்டவுனுக்கு 1 வீக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் வந்து கவர்மெண்ட்லேருந்து தையல் கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. அப்போ கை தையல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. 1 வீக் தான் போனோம், அதுக்கப்புறம் திரும்ப லாக்டவுன் போட்டனால இன்னும் போகலை. திரும்ப முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் போயும் நீங்கள் தைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கற்றுப்பீங்க அப்படின்னு. அப்போ நான் மாமாட்ட வந்து சொன்னேன், மாமா எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கித்தாங்க அப்படின்னு. நீ நல்லா தைக்க பழகு பாப்பா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், மாமா எழுப்பிட்டு எழுந்திரிச்சு உட்கார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தூங்குறவளை எழுந்திரிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு உட்காந்தா ஒரு அண்ணா வந்து தையல் மிஷின் கொண்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம், எப்படிங்க மாமா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன். முத உனக்குன்னு நீ கேட்டிருக்க பாப்பா, எப்படி நான் வாங்கி கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எனக்கு சுத்தமாக தைக்கவே தெரியாது, பேசிக் கூட தெரியாது, எப்படி நூல் கோர்க்கிறது எப்படின்னு கூட தெரியாது. சரி, இருந்தாலும் மாமா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு மிஷின் வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்காக ஒரு இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது மாஸ்க் தான். அந்த மாஸ்க் தான் நான் மாமாவுக்கு தைச்சி கொடுத்துருக்கேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் மாமா வாங்கி கொடுத்த தையல் மிஷினு. இப்போ எப்படி மாஸ்க் தைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் 27 இன்ச் அளவு ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் அப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதை ஒரே சேஃபாக வச்சு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி மடிச்சுட்டு இந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த பொசிஷனில் வச்சு. இப்போ நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேல் வாக்கில் ஒரு 9 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. அதுவே அந்த பக்கம் வச்சுட்டு 4.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 2 புள்ளிகளையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுட்டு நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அந்த பகுதி நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு திரும்ப அதை சேமாக ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்னர்லேருந்து இங்கே வரையும் 1.7 இன்ச்சு, இந்த கார்னர்லேருந்து மேலே வரையும் 1 இன்ச்சு, அதே மாதிரி அந்த சைடும் 1 இன்ச் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை மடிச்சுட்டு நடு சென்டரில் ஒரு கார்னரில் புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிளேட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டை வச்சு இந்த பக்கம் மூளையில் அப்படியே ரவுண்டாக இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட மாஸ்கோட ஷேப் வந்து ரொம்ப சரியாக வரும். நீங்கள் வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்து வி ஷேஃபும் கீழே வந்து பானா ஷேஃப்லேயும் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு இதே அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணது இப்படி வந்திருக்கு. இப்போ 2 கிளாத்தாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா 1 லேயர் வேண்டாம், 2 லேயர் போட்டால் தான் மாஸ்க் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மிஷினில் வச்சு தைக்க வேண்டியது தான். நீங்கள் கட் பண்ணி வைக்கிறத மட்டும் அளவாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். இப்போ பாருங்கள், நல்ல பகுதி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ரெண்டாக மடித்து இதை நீங்கள் தைச்சுக்கோங்க. 2 துணியுமே நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்னர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி 2 துணிலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பகுதி 2மே உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா
நல்ல பகுதி வெளியில வந்துருச்சு பாருங்க மாஸ்க் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த காதுக்கு மாற்ற கயர் வச்சு ஜாயின் பண்ண வேண்டியதா இந்த பக்கமா ஓரமா கொஞ்சமா உள்ள மடிச்சு விட்டுட்டு அதல நம்ம அந்த கயர் வச்சு தான் தைக்க போறோம் இந்த கயரோட அளவு நம்ம என்ன சைஸ் போடுறோமோ நீங்க இன்ச் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து 21 இன்ச் அளவு எடுத்து அத ரெண்டா கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு கயரும் அந்த பக்கம் ஒரு கயரும் வச்சு நான் ஜாயின் பண்ண போறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த உள்புறம் தக்கிறப்பவே நான் சொல்ல மறந்துட்டேன் நல்லா ஜாயின் பண்ணீங்க பாத்தீங்களா ஜாயின் பண்ணிட்டு சும்மா ரொம்ப குட்டி குட்டியா இப்ப நான் கட் பண்ற மாதிரியே நீங்க கட் பண்ணி விடுங்க ஏனா அது ரொம்ப அடஞ்ச மாதிரி இல்லாம கொஞ்சம் ஏர் உள்ள போற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் திருப்பிட்டேன் இப்போ நம்ம கயர் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் கயர் ஜாயின் பண்ணியாச்சுனா மாஸ்க் முடிஞ்சிரும் நான் தச்சு கொடுத்தேன் மாமாக்கு அவ்வளோ சந்தோஷம் சரி எனக்கு சுத்தமாக தைக்கவே தெரியாது இருந்தாலும் சரி வீட்டில் மிஷின் வாங்கியாச்சு நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன் சரி இந்த டைமில் மாமாவுக்கு ஏதாவது தச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அதை தச்சு கொடுத்தேன் நான் தச்சும் முடித்தாச்சு பாருங்கள் மாமாவுக்கு போட்டும் பார்க்க போகிறோம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் மாஸ்க் எப்படி தச்சுருக்கேன்னு சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சொல்லி நம்மளோட சேனலை பார்க்க சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்